அனைவரும் ஒன்றுபட்டவர்கள். அதனால்தான் அனைத்திலும் அனைத்துமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியும் ஒன்று. உங்கள் உயிர் வேறு, என்னுடைய உயிர் வேறல்ல, இந்த இரண்டும் ஒன்றுதான். இந்த உயிரை உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் அந்த உயிரை இன்னும் உணரவில்லை. எனக்குள் இருக்கக்கூடிய இயக்கத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் உணரவில்லை. இந்த இயக்கத்தை உணர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், இந்த இயக்கத்தை நீங்கள் இன்னும் உணராமல் இருப்பதால் வெளிப்படுவதற்கான வாய்ப்பே பிறக்கவில்லை. வித்தியாசம், வேற எந்த வித்தியாசம் இல்லை. என்னை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை நான் கடந்து விட்டேன், உங்களை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கீங்க. அப்படி விடாப்பிடிய சரி, ஏதோ மூணு குச்சியை பிடிச்சினாலும் பரவாயில்ல, மூணு குச்சி ஓடிச்சிக்கன்னு சொன்னான். நீங்கள் புளியும் கொம்பை பிடிச்சிட்டீங்க, புளியும் கொம்பு என்னைக்கு நான் உடையுமா? அது உடைய உடையா நார் மரம், புளிய மரம் என்பது நார் மரம், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நார் மரம் என்றுமே வந்து பிச்சுக்கிட்டு தான் வரும், உடைக்க முடியும். அதுபோல் மிக தெளிவாக விடவே மாட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் மிக தெளிவாக இந்த மக்களை விடாமலே உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களை உடனடியாக திருத்தி விட வேண்டும், அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் நினைத்ததெல்லாம் கொடுத்து விட வேண்டும். ஆனால் அதுக்கு நடுவில் அந்த கர்மவினன்னு ஒன்று இருக்கு, அதுதான் தடுப்பு. கேட்டதெல்லாம் உடனே உழைக்காம கேட்ட உடனே அள்ளி கொடுத்துட்டா சந்தோஷம் தான் படும். நினைச்சு பாருங்க, உழைக்காம கேட்டா உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கடமா இருக்காது, உங்க மனசு தடுக்காது. நமக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. இது எப்படி இருக்கு, ரோட்ல போன உடனே ஒரு பணம் கீழே கிடந்ததுன்னா எடுத்து பாக்கெட் வச்சுக்கிறாங்க, பாக்கெட் வைக்கும் போது இனிமேசா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அந்த எண்ணமே உங்களை கொள்ளும். நிம்மதியா பார்த்து தூங்கி இருந்து நீங்க அன்னையில இருந்து நிம்மதியை தொலைச்சிட்டீங்க. நடந்ததுன்னா சேர்ந்து பாருங்க, யாரு பண்ணமோ ஏது பண்ணமோ என்ன. இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை, தங்களுடைய நிம்மதியை தாங்களே குறைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுடைய புரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள். புரிந்து செய்யுங்கன்னு சொல்றான், புரிந்து செய்யுங்கன்னு தெரிஞ்சு திரும்பி வந்துருக்கீங்க. நமக்கு சொந்தமில்லாத எந்த பொருளின் மீது நாம் நாட்டம் கொள்ளாமல் வாழ்வோம். நமக்கு தெளிவான உண்மைகளோடு நாம் தொடர்பு கொண்டு வாழ்வோம். பிரம்மத்தோடு பிரம்மமாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதுதான் பிரம்மச்சாரிய வாழ்க்கை. அதுதான் பிரம்மச்சாரிய வாழ்க்கை. பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதுங்க, நீங்களே முடிவு எடுத்துங்க. உங்களுக்கு யார் முடிவு எடுத்து சொல்லுங்க, கல்யாணம் ஆகலன்னா ஆகலன்னா. பிரம்மம் என்றால் இயக்கமும் இறை சக்தியினுடைய கலவை. அந்த பிரம்மத்தோடு தொடர்பு கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்மையோடு தொடர்பு கொண்டு வாழ வேண்டும். இந்த உண்மையோடு தொடர்பு கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கமான வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால்தான் பிரம்மச்சரிய வாழ்க்கை, பிரம்மச்சரியம். நம்ம உடனே அந்த பிரம்மச்சாரின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணத்துக்குள்ள என்ன வாழ்க்கை, ஓ கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகாத 1000 தப்பு பண்ணாங்கன்னா அவ்வளோ தெரியா. கல்யாணம் ஆகாத கொண்டிருந்த யார், கல்யாணம் ஆனது இருந்தது யார், இருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு இறை வாழ்க்கை வாழ வேண்டும், எண்ணங்கள் முழுவதும் அந்த இறை சிந்தனை வாழ வேண்டும். உங்களுடைய உயிரும் உங்களுடைய உணர்வும் அந்த உண்மையோடு தொடர்பு கொண்ட நிலையிலே தான் வாழ வேண்டும். அப்பதான் அந்த செல்லு முழுவதும் இயக்கமாகிறது. அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு பிரம்மமாக மலர்ந்து விட முடியும். இந்த பிரம்மம் என்பது உணர்வு ரீதியான உண்மைக்கு உட்பட்டது. அதே பிரம்ம நிலை இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாக இருப்பது அறிவியல் ரீதியான ஆதாரத்திற்கு உட்பட்டது. அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் விஞ்ஞானி வரும்பொழுது அவர்களுடைய எண்ணத்தின் தன்மைக்கு தகுந்தார்போல் வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வந்தாலும் நிச்சயமாக உணர்வை அனுபவித்தார்கள் என்று சொன்னால் ஒரே நிலையாக இருப்பது என்பதுதான் பிரம்மம். அந்த பிரம்மம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாகவும் இயங்குதலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது உங்களுக்குள் உயிராகவும் உணர்வாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரம்மத்தோடு நீங்கள் அனைவரும் ஐக்கியமாக வேண்டும். அதற்கு உங்களுடைய அறிவு பெருக வேண்டும். அறிவு பெருகினால் அறியாமை அகலும். அறியாமை அகன்றது என்று சொன்னால் நிச்சயமாக சிந்தனை உதயமாகும். சிந்தனை உதயமாகியது என்று சொன்னால் மனம் தெளிவடையும். மனம் தெளிவடைந்தது என்று சொன்னால் எண்ணம் புரிந்து போகும். எண்ணம் புரிந்தது என்று சொன்னால் எண்ணத்தை கடப்பது எளிதாகும். எண்ணத்தை கடந்தது என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள் அனுபவம் மலரும். அனுபவத்தால் உயிர் சக்தியை புரிந்து கொள்ள முடியும். உயிர் சக்தி தான் ஆத்மசக்தி என்ற உணர்வு பொங்கும். அதுவே உங்களை பிரம்மத்தோடு அறிமுகமாகும்.